கலைக்கடிக்கிட்டு இருக்கு. உலக அளவுல பிரபலம் ஆகிட்டு இருக்கு. நான் வர்த்தனை சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஒரே ஒரு பைத்தியம் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு கூடாது. நிறைய பேரு 100 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல ரொம்ப 10 பேர் சொல்லுவாங்க பைத்தியத்தை தெளிவிக்க வந்தவங்க. நிறைய பேர் டாக்டரா இருக்காங்க நிஜமாவே. சோ அவங்க தான் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இதோட அருமையும் தெரியும். அப்படி ஒரு கூடிய விரைவில் 1000 பேரை ஆகணும். அது தமிழ்நாடு முழுக்கவும் சிரிப்பா சிரிக்கணும், சந்தோஷமா சிரிக்கணும்னு என்னுடைய எண்ணம். அதுக்கு தொடர்ந்து இவங்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இப்ப நிறைய சீடர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது வெறும் கத்துக்கிட்டோம் அதை செயல்படுத்தலன்னு இல்லாம அதுக்காக அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ரொம்ப ஈடுபாடோட செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள கௌரவிக்கணும். அவங்கள ஏதோ கௌரவிக்கணும்னா நாங்க பெரிய ஆள் கௌரவிக்கணுங்கிறது இல்லை. என்னை நானே கௌரவிச்சுக்கிறதுக்காக இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம பெரிய விழா எடுக்கணும்னு என்னுடைய ஆசை. இதுக்கு 1000 பேர் 10,000 பேர் இருக்கணும். அந்த இடத்துல கௌரவிக்கணும்னு நினைச்சேன். அது நேரம் ஆயிடும், ரொம்ப நாள் ஆயிட்டே இருந்துட்டு இருக்கு. எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போக வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம சிரிப்பரங்கத்துல கூப்பிட்டு கவனிச்சிடுவோம். அதுக்கப்புறமா இன்னொரு முறை வேணா இன்னும் ஒரு பெரிய பட்டம் கொடுத்து நம்ம கௌரவிக்கலாம்னு ஒரு எண்ணம். அந்த ரீதியில இன்னைக்கு வந்து பாக்யராஜ் சார் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ரீசெண்டா போன வாரம் வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்துடுவேன் ஆனா நான் இன்னொரு தடவை என்கிட்ட கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ராவணா கூட்டம் ரிலீஸ் ஆகும். அதனால என்னால சந்தனுடைய படம்ங்கிறதுனால என்னால வர முடியல. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வேற இருக்கு, சங்க எலெக்ஷன் வேற இருக்கு, அதனால வர முடியல. நான் அடுத்த முறையோ அதுக்கு அடுத்த முறையோ வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த அதுக்காக கூட்டத்தை ஒத்தி போட்டுறக்கூடாது. அதுக்காக நம்ம பரிசு வழங்கலையோ இல்ல விருது வழங்கலையோ தள்ளி போட்டுறக்கூடாதுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு நம்ம இந்த விருது வழங்கும் விழாவை நடந்திருக்கோம். இல்ல 10 பேர் தேர்ந்தெடுத்திருக்கோம். 10 பேர் எந்த வித அதாவது ஒரு குழு வச்சு இவங்க எல்லாம் அவங்களுடைய பின்னாடியே ஓடி போய் அவங்கள கண்காணிச்சு எல்லாம் இது தேர்ந்தெடுக்கல. எனக்கு பிடிச்ச 10 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான். தொடர்ந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அவ்வளவுதான். பிடிச்சவங்க மட்டும் இல்ல, அந்த சிரிப்பை கொண்டு போகணும்னு நிஜமான ஆர்வம் உடையவர்கள் அதை தொடர்ந்து ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களை ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அதை அவங்களுக்கு இந்த ரத்தினம் சிரிப்பு யோக ரத்தினங்கள் ரத்தினங்கள் இல்ல ரத்தனான்னு ஒத்தரை குறிப்பிடறப்ப ரத்தனான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல இதுல முதல் ரெண்டாவது நல்லா கிடைக்காது. 10 பெஸ்ட் ரத்தனம் தான். அந்த விதத்துல நாம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 10 பேரையும் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருது வழங்கி பொன்னாடை போர்த்தி முடிப்பு கொடுத்து கவர் கொடுத்து நம்ம நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய சிரிப்பு யோகா பயிற்சிகள் ஒத்தவத்தரும் ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கிட்டு 10 நிமிடம் 15 நிமிடம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பயிற்சிகளை அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறாங்க. சோ நாம எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். வெறும் திருப்பி திருப்பி என்னுடைய நிகழ்ச்சியே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காம இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, ஒத்தொத்தரும் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள்னு உங்களுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து செய்யணும். இந்த ஒரு அவங்க கிட்ட நான் வேண்டி விரும்பி இதை நீங்க செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நான் முன்னாடி யார்கிட்டையும் சொல்லலை. விருது வழங்குறோம்னு தான் சொல்றேன். தவிர நீங்க செய்யணும்னு சொல்லல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நீங்க எல்லாருமா இணைந்து இந்த பயிற்சிகளை செய்யணும். 10 பேரையும் நான் வரிசையா படிக்கிறேன். இங்க வந்து இன்னைக்கு வந்து 5-6 பேர் வந்திருக்காங்க. 7வது பேர் வந்துகிட்டு இருக்காங்க. பாக்கி 3 பேர் மட்டும் அப்புறமா இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 10 பேரையும் வாழ்த்துவோம் வரிசையா. இது ஆர்டர் படியெல்லாம் இல்லை, அப்படியே வந்தபடியே எழுதியிருக்காங்க நம்மளுடைய சித்திரை சிங்கர் சார். டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் ஆம்பூர் வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. எல்லாரையுமே முன்னாடி நிக்க வச்சிருவோம். அதுக்கப்புறமா ஒருத்தர் ஒருத்தராக நம்ம கொடுக்கலாம். திரு மகிழ்ச்சியா ராஜேந்திரன் அவர்கள் நாமக்கல். டாக்டர் மேனகா ஃப்ரம் பாண்டிச்சேரி. மிஸ்
Mr. Logesh from Chennai. Mr. Venkatji from Bandrudi. என்னுடைய நம்முடைய வாழ்வு வளமுடன் அமைப்பில் இருக்கக்கூடிய இறை மதன் திருப்பூர்ல இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து தன்னுடைய ரெப்ரஸண்டேட்டிவா நம்ம ஆவடி சசிகுமார் எங்களுக்கு நண்பரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்களையும் வருக வருகிறேன், நம்ம வரவேற்கிறேன். அவங்களையும் நம்ம சேர்ந்துப்போம், எல்லாருமா இணைஞ்சுப்போம். ஸோ இந்த ஆறு பேரும் இன்னைக்கு நம்மளுடைய ஆறு பேர் தானே, ஆறு பேருக்கும் நம்மளுடைய பரிசு பட்டங்களை கொடுப்போம். அதுக்கப்புறம் மீதி நான்கு பேர் அப்புறம் ஒரு நாளோ இல்ல நம்ம போஸ்டர்லயோ நம்ம கௌரவிக்கலாம். முதல்ல டாக்டர் சுரேஷ் அவர்களுக்கு அனந்தகிருஷ்ணன் சார் அந்த அவார்டை கொடுப்பாங்க. இல்ல அவார்டை நான் படிக்கிறேன். சிரிப்பரங்கம் அம்பத்தூர், லாப்டோரியம் அம்பத்தூர், மொபைல் நம்பர் 9789778442. லாப்டோரியம் அம்பத்தூர் ப்ரௌட்லி பிரசன்ட் ஜெம் ஆஃப் லாப்டர் யோகா அவார்ட் டு டாக்டர் சுரேஷ் ஆகூர். நம்முடைய பொன்னாடியை பொறுத்த அவர் மைக் அந்த சைடு சார், மைக் எடுத்துருங்க, மைக் எடுத்து மைக் வேண்டாம். அடுத்ததாக ராஜேந்திரன் அவர்கள், நாமக்கல் ராஜேந்திரன் அவர்களுக்கு மகிழ்ச்சியா அப்படின்னு நாங்கள்லாம் அழைக்கக்கூடிய அவங்க வந்து தன் மனசுல ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. சிரிப்புக்காக ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு அதுக்கு தங்கேஜிகிட்ட ஈடுபட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அயோப்பு திருக்கோயில் இருக்கு, குஷ்புரு கூட திருக்கோயில் இருக்கு, ஒரு சிரிப்புக்கு திருக்கோயில் இல்லையே அப்படின்னு ஏங்கி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று இருக்கு, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே. அப்படி ஒரு கோவில் வந்ததுன்னா அது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு வரலாற்றுல ஒரு பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படும். உலகத்திலேயே சிரிப்புக்குன்னு ஒரு கோவில் கிடையாது. அது ஒரு முதல் மாதிரியாகவும் இருக்கும், முன்மாதிரியாகவும் இருக்கும், இந்தியாவுக்கே பெருமை தேடி தரக்கூடியதா அது இருக்கும். நரசிம்மன் அவர்கள் சித்திரை சங்கர் அவர்கள் கேஷ் அவார்ட் வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்ததாக டாக்டர் மேனகா அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்காங்க, அவங்களுக்கு சார் பாலசுந்தர் அவர்கள் இந்த அவார்டை கொடுப்பாங்க. அவங்க வந்து நிறைய மருத்துவ விஷயங்களை கவர்மெண்டே ஒப்படைச்சிருக்கு அவங்களுக்கு, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டே. அவங்க நிறையவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில மேனகான்னு கூப்பிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா அவங்க ஓடி வந்துடுறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களோட சிரிப்பு யோக இணைந்து இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் செய்யறாங்க, பல என்ஜிஓஸ்ல கொடுக்குறாங்க, அரசு அலுவலகத்தில் கொடுக்குறாங்க, ஸ்கூல்ஸ்ல கொடுக்குறாங்க, காலேஜஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த சிரிப்பு யோக ரத்ன அவார்ட் கொடுக்கறதுல ரொம்ப நம்மளுடைய சிரிப்பு அரங்கம் பெருமை கொள்கிறது. எல்லாருமே பேச போறீங்க, எல்லாருமே பங்கேற்க போறீங்க. திரு லோகேஷ் அவர்கள் சென்னை சேர்ந்தவங்க, அவங்க வந்து டாக்டர் நம்ம டாக்டர்கிட்ட தான் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, சுரேஷ் டாக்டர்கிட்ட தான்.
அவர்களுக்கு இப்ப நம்ம அவார்டு கொடுக்க டாக்டர் மிஸ்டர் லோகேஷ் அவர்களுக்கு ஜி வெங்கட்ஜி அவர்கள் அவர்கள் வந்து நம்ம இங்க ஏற்கனவே வந்து நமக்கு சிற்பி யோகா செஞ்சுட்டு போனாங்க போன முறை வந்திருந்தாங்க அவங்க வந்து பண்ருட்டி சேர்ந்தவங்க அவங்களுடைய ஈடுபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும் அவருக்கு வந்து கண்ணுல ஒரு குறைபாடு இருந்தாலும் அந்த கண்ணை வச்சுட்டு எங்க தானே போயிட்டு வந்துடுறாரு நம்மளோட நல்ல பார்வை நல்லா இருக்கு அந்த பார்வை குறைபாடு ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கிறது இல்ல ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க யோகா மட்டும் இல்ல யோகா சிற்பி யோகா மட்டும் இல்லாம யோகா முத்திரைகள் எல்லாத்தையும் இணைச்சு பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த பயிற்சி அவர் நெய்வும் சுழிவெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு மிகப்பெரிய இடத்துக்கு அவங்க வருவாங்க இந்தியா லெவல்ல அவங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு யோகா மாஸ்டரா வர்றதுக்கான வாய்ப்பு சிற்பி யோகா மாஸ்டரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஜி வெங்கட்ஜி அவர்களுக்கு வெங்கட் ராம் இந்த வெங்கட்ஜி கொடுப்பாங்க திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவிப்பாங்க கேஷ் கொடுத்துருங்க சார் அவர் முறைக்கிறார் இவர் மறைக்கிறார் ராமச்சந்திரன் சார் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க இதுதான் சார் அதாவது இன்னைக்கு கெம்ஸ்க்கெல்லாம் ஒரு அவார்டு கொடுத்துருக்கு கௌரவிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாருனாக்கா அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும் முதல்ல வந்து போதே ஆற்காடு ஆம்பூர் அது ஆம்பூர் எதுக்கு தெரியல இருக்கும் அதே மாதிரி திருப்பூர் நாமக்கல் அதுவும் தெரியும் அதே மாதிரி பட்ரோட்டி அந்த மாதிரி அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு போகும்போது கொஞ்ச நேரம் நிற்கும் அந்த ஸ்டேஷன் பேரு திருப்பூர் அது என்னன்னாக்கா ஏன் கொஞ்ச நேரம் நிற்கிறதுன்னு கேட்டாலும் ரயில்வே மினிஸ்டர் அங்க நிறைய பிரீஃப் ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு பிரீஃப்னா சின்னது கொஞ்ச நேரம் நிற்கும் வெரி குட் இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம எழுமி என்ன ஒரு நம்ம ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம் கைதெட்டோட என்ன பண்ணுறீங்க?